ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த லைவ் டெஸ்ட்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இந்தியாவின் வெளியுறவு கொள்கை மற்றும் சர்வதேச உறவுகள் அப்படின்ற பாலிட்டி ஃபோர்த் ஃபிஃப்த் லெசன்ல இருந்து ஒரு 40 க்வெஸ்சன்ஸ் பார்க்க போறோம் சார். இப்படி இந்த லெசன்ல இருந்து எப்படி சார் நம்ம அப்ரோச் பண்றது பாத்தீங்கன்னா, நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒன்று பார்த்தாலும் சரி, ஸ்டாட்டிக் போர்ஷன்ல பார்த்தாலும் சரி, பேக்ரவுண்ட் தெரிஞ்சாதான் நம்மளால அட்டன் பண்ண முடியும். இப்போ திடீர்னு சமிட்லாம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க, அந்த சமிட்லாம் இந்தியா போய் பார்ட்டிசிபேட் பண்ணதுன்னா அதுக்கு முக்கியமா சர்வதேச உறவுகள் தான் காரணம். அதே மாதிரி நம்மளுடைய வெளியுறவு கொள்கை தான் காரணம்ன்றத சொல்றோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, க்வெஸ்சனை பொறுமையா படிக்கிறேன், படிச்சவங்க தெளிவா ஆன்சர் பண்ணுங்க, தப்பு மட்டும் பண்றாதீங்க. ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் 10 செகண்ட் தான் கொடுப்பேன். எவ்வளவு ஸ்பீட் அட்டன் பண்றீங்கிறத நம்ம பார்த்துடலாம். சரியா, ஸ்டார்ட் பண்ணலாமா? கேள்வி எண் 1. எந்த பல்கலைக்கழகத்தில் தாகூர் இருக்கை ஏற்படுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ, டாக்கா பல்கலைக்கழகத்தில் தான் தாகூர் இருக்கை ஏற்படுத்த வழிவகை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. செகண்ட் ஒன், பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் கூட்டமைப்பின் ஒப்பாக்குன்னு சொல்லுவாங்க, அந்த தலைமையகம் எங்கு உள்ளது? ஆப்ஷன் ஏ, வியன்னாவில் தாங்க இருக்கு. சரிங்களா, தேர்டு, பஞ்சசீல கொள்கைகள் எந்த நாளில் கையெழுத்தானது? ஆண்டு கேட்டிருந்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்போம் சார், இதென்ன சார் நாள் கேட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தோணும். கண்டிப்பா ஆன்சர் பண்ணலாம் படிச்சிருந்தா. ஆப்ஷன் டி, 1954 ஏப்ரல் 28 கையெழுத்தானது பஞ்சசீல கொள்கைகள். அடுத்தது, இந்தியா எந்த நாட்டுடன் போர் திறன் சார்ந்த பங்களிப்பு ஒப்பந்தத்தை ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மேற்கொண்டுள்ளது? நான் இம்பார்ட்டன் போட்டா தயவு செஞ்சு இம்பார்ட்டன் தான் அது. ஆப்ஷன் சி, ஆப்கானிஸ்தான். அந்த நாட்டோட தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், அணிசேரா இயக்கம் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் பி, வி கிருஷ்ணமேனன், அவர் தான் உருவாக்கியிருப்பார் அணிசேரா என்ற இந்த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அலைன்மெண்ட் ஆர்கனைசேஷன், அது எல்லாமே இவங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்க, அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்கலாமா? இடி மின்னல் நிலம் என்று அறியப்படும் இடம் எது? ஆப்ஷன் ஏ, பூட்டான், அதான் இடிமின்னல் நிலம் என அழைக்கப்படுகிறதுங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்தியா தனது முதலாவது பூமி அடியிலான அணுசோதனை திட்டத்தினை எந்த ஆண்டு நிகழ்த்தியது? ஆப்ஷன் பி, 1974 நிகழ்த்தியது. எட்டாவது கேள்வி, இந்தியாவில் இரண்டாவது மிகப்பெரிய எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது? இந்த பார்டர் கண்ட்ரிஸ் இருக்கும்ல அதுல கேட்டிருக்கும். நல்லது, ஆப்ஷன் டி, மியான்மர். பாருங்க, ஃபர்ஸ்ட் நாடு வந்து வங்கதேசம், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மியான்மர், இந்த லாஸ்ட் நாடு வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா, ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர்ல பகிர்ந்திருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்ப்போம். கீழ்கண்ட நாடுகளில் எது நிலத்தால் சூழப்பட்ட நாடு ஆகும்?
ஏதோ ஒரு நாடு வந்து பார்த்தீங்கன்னா இதுவே கிடையாது, வாட்டரே கிடையாது. இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு ஆன்சர் போடலாம். கண்ணை மூட்டு ஆன்சர் போட முடியாதுன்றீங்களா? தெரியும் அந்த மாதிரி கேள்வி கேட்பீங்க சொல்கிறது, அமைதியாக விட்டுடுறேன். நல்லது நல்லது நல்லது. வங்க பாகிஸ்தானில் கடல் இருக்கும், இலங்கையிலும் கடல் இருக்கும், வங்கதேசத்திலும் கடல் இருக்கும், பூடானில் கடல் இருக்காது. அப்போ நிலத்தால் சொல்லப்படுறது பூடான் தான். அடுத்து பத்தாவது கேள்வி, கீழ்கண்ட நாடுகளில் அதிக அண்டை நாடுகளை கொண்ட நாடு எது? அப்படின்னா பார்டர் கண்ட்ரிஸ் கொண்டது, அதிக பார்டர் கண்ட்ரிஸ் இருக்கும் அந்த நாடு. பி சீனா தாங்க அதிக அண்டை நாடுகளை கொண்டிருக்கும். அடுத்தது பதினோராவது, இந்தியாவில் இரண்டாவது மிகப்பெரிய எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு? நான் சொல்லியிருக்கேன் ரிப்பீட்டடா சில கொஸ்டின்ஸ் வரும், வந்தா என்ன பண்ணணும், டக்குன்னு ஸ்பீடா ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு இது லாஸ்ட்ல வைக்கணும் நினைச்சா உங்களுக்கு ஸ்பீடா வச்சுட்டுனா ஓகே. அப்ப என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க, டக்குனு ஆன்சர் போட்டுருவீங்க, மியான்மர்னு சொல்லிட்டு. காட் காட் காட். எப்பவுமே நான் சொல்கிறேன் எடுங்க, கண்டிப்பாக நம்ம லைவ் டெஸ்ட்டில் ஒரு கொஷின் ரிப்பீட்டடாக இருக்கும், சில டைமில் இல்லாமல் இருக்கும். பட் அது வந்து உங்களுடைய மார்க்ஸ் அந்த லட்டு கொஷின் சொல்லுவாங்க தெரியுங்களா, இதெல்லாம் டக்குன்னு போடுற மாதிரி. ஓகேங்க. பன்னெண்டாவது கேள்வி, சார்க் கூட்டமைப்பில் அல்லாத நாடு எது? சார்கட்டம்பில் இல்லாத நாடு மியான்மர், சரிங்களா? அடுத்து பதிமூன்றாவது, இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்த கோடு எந்த ஆண்டு வரையறுக்கப்பட்டது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், போர் நிறுத்த கோடு தான் நான் கேட்டிருக்கேன், கண்டிப்பா இந்த ராட்க்ளிஃப் கோடுக்கு பத்தி கேட்கல. கவனிச்சிட்டீங்கன்னா ஆன்சர் போட்டிருக்கீங்க, போர் நிறுத்த கோடு எந்த ஆண்டு வரையறுக்கப்பட்டது அப்படின்னுட்டு. ஆப்ஷன் பி 1949. அடுத்து பதினாலாவது கேள்வி, 1954 இந்தியா மற்றும் சீனாவால் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் இது தொடர்பானது? இந்தியாவும் சீனாவும் 1954 ஒப்பந்தம் கையெழுத்து, எந்த ஒப்பந்தம் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஆல்ரெடி ஒரு கேள்வியோடைய பிரதிபலம் தான். நல்லது நல்லது, குட் குட். ஆப்ஷன் டி 5 கொள்கையுடன் பஞ்சசீல கொள்கையை சொல்லும்போது அதுதான் இங்கே கேட்டிருக்கேன், சரிங்களா? அடுத்தது சிம்லா ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்திடப்பட்டது? ஆப்ஷன் பி 1972. அடுத்தது பதினாலாவது கேள்வி, இந்தியாவின் பஞ்சசீல கொள்கையில் முதல் எந்த நாடுடன் கையெழுத்தானது? இந்தியாவின் பஞ்சசீல கொள்கையில் முதலில் எந்த நாட்டுடன் கையெழுத்தானதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். பேசிக்காகவே இந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம், ஏன்னா அந்த கேள்வி எத்தனாவது முறை வருதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த லெசனில் ரொம்ப டஃப்பான லெசன்லாம் கிடையாது, ஈஸியான லெசன் தான்றத உங்களுக்கு நான் இந்த இடத்துல சொல்கிறேன். நல்லது நல்லது. சீனா தாங்க பஞ்சசீல கொள்கையை முதல் முதல்ல கையெழுத்திடுவாங்க அவங்க தான், சரிங்களா? திருப்பி அந்த குவெஸ்சன் தான் கேட்போம். அடுத்தது தகவல் தொடர்பு இணக்கத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் இந்தியா எந்த நாட்டுடன் கையெழுத்திடப்பட்டுள்ளது? கம்காசா அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க இது பேர், நாங்கள் படிக்கும்போது கம்காசா அக்ரிமெண்ட் அதுதான் கொடுத்துருக்காங்க. எஸ், எந்த நாடு? ஒரு நல்ல கேள்வி, உங்ககிட்ட இருந்து நல்ல தெளிவான பதிலாம் வந்துட்டே இருக்கு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆனா ரியலி சொன்னா இந்த லெசன் எல்லாம் படிச்சுதான் அட்டன் பண்ண முடியும். ஆப்ஷன் ஏ தான் ரைட். குட். பதினெட்டாவது கேள்வி, அணி சேராமை என்ற கொள்கையை உருவாக்கியவர் யார்? இப்ப கூட நீங்க கூட சொல்வீங்க,
கூட்டு சேர்ந்து படிக்கலாம், கூட்டு சேராமல் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒருத்தர் என்ன பண்ணுவான், எனக்கு கூட்டே வேணாம்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுவான். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல இந்த தலைவர்களில் ஒருத்தர் வந்து எனக்கு அணி சேராம என்றது ஒரு உலக நாடுகள் கிட்ட பேசுவார். யார் அவர்? ஆப்ஷன் சி, ஜவஹர்லால் நேரு தான் பண்ணியிருப்பார். அடுத்தது, இந்தியா ஆஸ்திரேலியாவும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளும் கடற்பயிற்சி ஒத்திகையின் பெயர் என்ன? ஐ கிவ் யூ க்ளூ, இது எல்லாமே ஒரு ஒரு நாட்டு கூட பண்ணுவாங்க. இதுக்கு மட்டும் நான் க்ளூ தட்டா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வந்து ஆஸ்திரேலியா கூட பண்ணுவாங்க. ஆஹா, எந்த ரெண்டு ஆஸ்திரேலியா கூட பண்ணுவாங்க தெரியாது, ஜப்பான் கூட எதை பண்ணுவாங்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்ல இருந்துட்டு இருக்கு உங்களை. ஆப்ஷன் ஏ, அப்படியே பாருங்க, ஆஸ் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க சரியா. அப்போ ஆஸ் இண்டெக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் இப்படின்னு வச்சுக்கோங்க. கடற்படை பயிற்சி அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது 20வது கேள்வி, சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? இது ஒரு நல்ல கேள்வி, பட் உங்ககிட்ட இருந்து எக்கச்சக்கமான நல்ல பதில்கள் வந்து கொண்டிருப்பதால் அனைவருக்கும் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆப்ஷன் ஏ, புதுடெல்லியில் தான் அமைந்திருக்கு. 21வது கேள்வி, ஜப்பானிய மானியம் மூலம் படிப்புகள் எந்த மாநிலம் பொறியியல் கல்லூரியில் தொடங்கப்பட்டது? இந்த ஜாப்பனீஸ் எண்டவுட் கோர்சஸ் சொல்லுவாங்க. இது ஒரு மாநிலம் வந்து என்ன பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா, மானியம் கொடுத்து நான் இங்கே படிங்க அப்படின்றாங்க. எந்த மாநிலம்? தெளிவான பதில், தெளிவான பதில். என்னன்னா சிம்பிள், இந்த குவஷன்ஸ் எல்லாமே ஒரு குளத்தை இருந்துச்சுன்னா அந்த குளத்தை நல்லா கலக்கி விட்டுட்டு அதுலேருந்து ஒரு மீனை மட்டும்தான் நீங்கள் பிக் பண்ணணும். எல்லா மீனையும் எடுத்துட்டு இருக்க முடியாது. ஆனால் மீனாக வாடுறவங்களும் இருக்காங்க, ஆனால் தூண்டில் போட்டால் ஒரு மீன் தான் மாட்டும் அப்படின்ற கதையில் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டீங்க. குட், ஆந்திரப்பிரதேசம் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 22வது கேள்வி, பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஏன்னா இப்போ ரீசன்ட் டைம்ஸில் இந்த பிரிக்ஸை பற்றி பேசியிருக்காங்க. ஏ, ஷாங்காயில் தான் அமைந்திருக்கு பிரிக்ஸ் அமைப்பின் தலைநகரம். அடுத்தது, சார்க் உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை, சார்க் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் சி, 8 உறுப்பினர்களை கொண்டிருக்கு. அடுத்தது, சபகர் ஒப்பந்தத்தின்படி சபகர் துறைமுகம், சபஹார் துறைமுகம் இந்தியாவை எந்த சந்தையுடன் இணைப்பது இல்லை? இந்த சபஹார் துறைமுகம் என்றது பார்த்தீங்கன்னா ஈரான்ல அமைக்கப்பட்டிருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2017 நானும் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ அப்போருந்து இந்த நியூஸ் நான் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், சபஹார் துறைமுகம் சபஹார் துறைமுகம்ன்ட்டு. ஈரானில் அமைக்கப்பட்டு வருது. பட் ஆனால் இங்கே என்ன கேள்வினா, இந்தியாவை எந்த சந்தையுடன் இணைப்பது இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ, பாகிஸ்தான் சந்தை கூட இணைக்கிறது, இது எல்லாத்துக்கூடையும் இணைக்கிறாங்க. அடுத்தது 25வது கேள்வி, சர்வதேச உறவுகள் பற்றி நாம் ஒருவரை முற்றிலும் சார்ந்தோ அல்லது தனித்தோ இருக்க முடியாது, ஆனால் இவ்வுலகில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம் என்னும் கூற்று யாருடையது? இந்த அறிஞர்கள் பற்றி எப்பவுமே லஸ்தான் வந்து ஒரு கேள்வி பிக் பண்ணி வைப்போம். யார் சொல்லியிருக்காரு இதை? ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுட் செயின் ரியாக்ஷன் சொல்லுவாங்க தெரியுங்களா, ஃபுட் செயின் சொல்லுவாங்க தெரியும். அதே மாதிரி தான் இதுவும், ஏன்னா ஒரு சார்ந்தோ தனித்தோ இருக்க முடியாது, ஆனால் உலகில் ஒருவர் ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யாருனா ஆப்ஷன் பி, ஜவஹர்லால் நேரு தான் சொல்லியிருப்பார் இந்த வார்த்தையை. அடுத்தது 26வது கேள்வி, பஞ்சசீல கொள்கைகளில் தவறானது எது? ஒரு 5 கொள்கைகள் இருக்குங்க, அதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு தவறான ஆன்சரை வச்சுருக்கோம். எது? குட் குட். ஆப்ஷன் ஏ, பரஸ்பர ஆக்கிரமிப்புலாம் கிடையாது, பரஸ்பர ஆக்கிரமிப்பு இன்மை. ஒன்றும் இல்லை, ஒரு வார்த்தையை மாற்றி விட்டு என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, கேள்வி கேட்டது தவறானதான் கேட்டிருக்கோம். இது மூணுமே சரியானது. அடுத்தது 26வது,
கான் அப்துல் கபார் கான் எந்த பகுதியை சார்ந்தவர் ஆவார்? கான் அப்துல் கபார் கான் எந்த பகுதியை சார்ந்தவர் ஆவார்? ஆப்ஷன் ஏ பலுஜிஸ்தான். அடுத்தது 28வது கேள்வி, இந்தியா வங்கதேசம் இடையே எந்த இரு நகரங்களை இணைக்கும் ரயில் போக்குவரத்து இணைப்பிற்காக முன்மொழிவை செயல்படுத்த இந்தியா திட்டமிடப்பட்டுள்ளது? அப்படின்னா இந்தியாவும் வங்கதேசமும் ரெண்டு நகரங்கள் என்ன பண்ற மாதிரி ரயில் திட்டங்களை போட போறாங்க, எந்த இரு நகரங்கள்? நான் உண்மையாவே சொல்றேன், படிச்சா மட்டும்தான் இதெல்லாம் அப்ளை பண்ண முடியும். ஆப்ஷன் சி அகர்தலா அகவுரா. 29வது, இந்தியாவிற்கும் வங்கதேசத்துக்கும் இடையே கங்கை நீரை பகிர்ந்து கொள்ளும் ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது? ஆப்ஷன் பி 1977 ஆண்டு தான் கையெழுத்தாயிருக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மகேந்திர ராஜ் மார்க் என்னும் 204 கிலோமீட்டர் இணைப்பு இந்தியாவுடன் எந்த நாட்டை இணைக்கிறது? எதிர்பார்க்கல இல்லை, எதிர்பார்க்கல சார் இந்த மாதிரி கேள்வியை, நானும் எதிர்பார்க்கலீங்க. நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்களா தப்பாக ஆன்சர் பண்ணுவீங்களான்ட்டு, ஆனால் பட் குட், இப்போ வரைக்கும் வந்த வரைக்குமே பாராட்டுக்கள் மட்டும்தான் குவிஞ்சிட்ருக்குல்ல. தப்பு பண்ணியா தப்பு சொல்லிடுவேன், தப்பு பண்ண மாட்டீங்களே. நல்லது நல்லது. ஆப்ஷன் ஏ நேபாளம். அப்ப மகேந்திர ராஜ்னா ஞாபகம் வச்சுங்க, யாங்க நேபாளம் அப்படின்றது ஞாபகம் வச்சு. 31வது கேள்வி, தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பில் உறுப்பினர் அல்லாத நாடு, சவுத் ஏசியன் நேஷன் சொல்லுவாங்க, இங்க உறுப்பினர் அல்லாத நாடு ஒரு நாடு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா லட்டு கேள்வி கிடையாது, ஜாங்கிரி கேள்வி. லட்டு கேள்வின்னு ஒன்றுக்கு இது, ஜாங்கிரி கேள்வின்னு ஒன்றுக்கு இது. இப்பவும் சொல்லிடுறேன், இந்த லட்டு கேள்வியெல்லாம் ஈஸியாக போட்ட மாதிரி இந்த ஜாங்கிரி கேள்வியும் நீங்கள் ஈஸியாக போடணும். எப்படின்னா சார் ஜாங்கிரி கேள்வி ஈஸியாக போடணும்னா, இவ்வளோ தான் ஆன்சர், டி தான், அந்தமான் நிக்கோபார் ஒரு நாடா. இப்படி தான் ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கிறப்ப இது நாடே கிடையாது, அப்படி தூக்கிடலாம். ஏன்னா இது எல்லாமே தான் இருக்கு இதில் இருக்குன்றத சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேள்விகளும் கேட்கப்பட்டு வருதுங்க உங்ககிட்ட, ஏன்னா உங்களுடைய புரிதல் எப்படி இருக்குறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்குறேன். அடுத்தது, நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது எது? நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாததுன்னா காலனித்துவம், ஓகேங்களா. அந்த திருப்பியும் கொலோனியல் ரூல் கிட்ட நம்ம போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்க சொல்றாங்க. அடுத்தது 33வது, கீழ்கண்டவைகளில் அனிசேரா இயக்கத்தின் நிறுவனர் உறுப்பினர் அல்லாத நாடு. அனிசேரா இயக்கத்தை உருவாக்கணுங்க ஒருத்தர் தானே, அதில் உறுப்பினர் இல்லாத ஒரு நாடு எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஆப்ஷன் டி பாகிஸ்தான் வந்து கிடையவே கிடையாதுங்க. 34வது கேள்வி, இந்தியாவின் அண்டை நாடு அல்லாதது எது? ஏதோ ஒன்று இந்தியாவோட அண்டை நாடே கிடையாதுதான். இது வந்து லட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஜாங்கிரியும் சொல்ல மாட்டேன், பட் என்ன சொல்லுவேன், நான் பூந்தி குஷின்னு சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் பார்த்த உடனே சாப்பிட்டுருந்தோம், மிச்சம் வைக்கக்கூடாதுன்னு சொல்றது. பூந்தி எல்லாருக்கும் பிடிக்குங்க, உண்மையாவே பிடிக்காதெல்லாம் இருக்க மாட்டேங்க, பிடிக்காதவங்க இருந்தாலும் என்ன பண்ணணும், சாப்பிட்டுருந்தோம். இப்போ பாருங்க பல்ஜிஸ்தான், இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டை நாடே கிடையாதுன்றாங்க. பட் குட், பார்த்தோன்னே நிறைய பேர் ஆன்சர் போட்டீங்க. சரி, இது லட்டு ஜாங்கிரி பூந்தி மறந்துடுங்க. அடுத்தது, அணிசேரா இயக்கம் என்ற சொல் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுங்க? எந்த ஆண்டு? ஆப்ஷன் பி
1953 ஆண்டு தான் உருவாக்கப்பட்டது. 36வது கேள்வி, இந்தியா கீழ்காணும் எதில் உறுப்பினர் அல்ல? ஏதோ ஒரு நாட்டில் நம்ம இந்தியா கிடையவே கிடையாதோ, எதுவாக இருக்கும்? கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இந்த அமைப்புலாம் என்னன்னு ஃபர்ஸ்ட் படிச்சிருந்தா தெரிஞ்சுக்கலாம். G20 ரீசெண்டாக நமக்கு இப்போ நடந்துச்சுன்னு சொல்லலாம். IBSTA. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸை பற்றி சொல்லவே தேவையில்ல. G8. இப்போ G8 ஒன்று இல்லை, இப்போ என்ன ஆயிடுச்சு, G7 மாறிடுச்சு. அப்போ G7 இந்தியா வந்து உறுப்பினர் கிடையாது. அப்போது ஆப்ஷன் D தான் ரைட்டு. இங்கே அல்ல, தவறானது அப்படிலாம் கேட்டாங்கன்னா தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. 37வது கேள்வி, ஷாங்காய் ஒத்துழைப்பு நிறுவனம் எனும் அமைப்பில் உறுப்பினராக அல்லாதது எது? ஏதோ ஒரு நாடு பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பினராக இல்லைன்றாங்க. SCO, ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இதில் எல்லாமே கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜகஸ்தான் அப்படி ஸ்தான் தான் தான் வந்துட்டே இருக்கும். பாருங்க, கஜகஸ்தான், பாகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இதுலேயும் தான் தான் தான். உறுப்பினர் அல்லாதது பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தான் உறுப்பினர் அல்லாதது, மீது எல்லாமே உறுப்பினர் நாடுகள் தான். 38வது, கங்கா மிகாங் தாய் நிலத்தில் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க அமைக்கப்பட்ட உலகளாவிய குழு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா மிகாங் கங்கான்னு சொல்லுவாங்க. குழுவோட சொல்லணும், நான் திருப்பி ஆரம்பிச்சிடலாம். மிகாங் கங்காய் மிகாங் தாய் நிலத்தின் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க அமைக்கப்பட்ட உலகளாவிய குழு. கேள்விலே பதில் இருக்குங்க, சில கேள்விகளும் இப்பயும் பார்த்ததுனால புரிஞ்சுக்குங்க. எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் கேள்வியில தான் பதில் இருக்கும், அந்த கேள்வியை தெளிவாக படிச்சு ஆன்சர் பண்ணிடலாம். பாருங்க, இதுல மிகாங் கங்காய் அப்படின்னு போட்டீங்கன்னா மிகாங் கங்காய் கோஆபரேஷன் சொல்லிடலாமா? ஆப்ஷன் சி தான் ரைட்டு. அடுத்தது 39வது கேள்வி, எந்த நாட்டு அரசாங்கம் தனது பல்கலைக்கழகத்தில் ரயில் துறை தொடர்பான முதுகலை பட்டப்படிப்பை படிக்க இந்தியர்களுக்கு 20 இடங்களை வழங்குகிறது? ஏதோ ஒரு 20 இடங்களை கொடுக்குறாங்களாம். எந்த நாட்டு அரசாங்கம்? ஆப்ஷன் ஏ ஜப்பான் நாட்டு அரசாங்கம் தான் கொடுக்குது. 40வது கேள்வி, ஜப்பான் நாட்டு உதவியுடன் இந்தியாவின் எந்த இரு நகரங்களுக்கிடையே அதிவேக ரயில் திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது? டைம் கொடுக்குறேன். ஜப்பான் நாட்டு உதவியுடன் எந்த இரு நகரங்களுக்கிடையே அதிவேக ரயில் போக்குவரத்து திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது? காட் 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 ஆப்ஷன் ஏ தான் ரைட், மும்பை டு அகமதாபாத். சரிங்களா, இப்போ என்னென்னா உங்களுக்கான ஒர்க் சார், நான் 40 கேள்வி அடிப்படை கேள்விகள் பார்த்தாச்சு. 40ல் உங்களுடைய மார்க் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறன்றதை தெரிஞ்சாதான் ஃபைனல் டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, இது எந்த டெஸ்ட் எவ்வளோ உங்களுக்கு உதவி இருக்கு, இதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைம் உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருக்குன்றது தெரியும். சரிங்களா, ஓகேங்க, நன்றி. அடுத்தபடி சந்திக்கலாம்.